சாதாரண விவசாய நாடாக அறியப்பட்ட இந்தியா இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இவர் தான். இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி சாதாரண மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டவர் யார் அப்படின்னா இவர் தான். இவர் தான் இந்திய விஞ்ஞான அதாவது விண்வெளி ஆராய்ச்சியின் பிதாமகன் அப்படின்னு சொன்னோம்னா இவர் தான் டாக்டர் விக்ரம் சாராபாய். அவருடைய 100வது பிறந்த நாள் இன்று. அவரை பற்றி நாம் பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். 1960களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களாலும் விண்வெளி ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு இன்றைக்கி சந்திராயன் 2 விண்வெளியில் செலுத்தி அடுத்து நாங்கள் சூரியனில் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு இன்றைக்கி உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்குது இந்தியா அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொன்னால் விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் விஞ்ஞானி தான். அவரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். தன்னுடைய இளமை காலங்கள் வந்து ரொம்ப சுட்டியாக இருந்திருக்கு. அவர் 6 தனக்கு வந்து ஒரு ரயில் பொம்மை வேணும்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டாராமா. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வாங்கி கொடுக்க முடியலை. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் அந்த பழைய ஜாமான்களெல்லாம் வச்சு ஒரு ரயில் பொம்மை அவரே செஞ்சாராமா. அதுக்கப்புறம் அந்த ரயில் ஓடுறதுக்கு தகரத்தலால் ஒரு தண்டவாளத்தையும் செஞ்சவுடனே அவங்க மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அந்த கிராமத்தில் அவர் ஊர்ந்த ஊரில் எல்லாருமே அப்போவே அவர் தெரியும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக வரப்போகிறாரு அப்படின்ட்டு. எல்லாரும் மாதிரியும் 9-10 சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தார். ஆனால் இவர் சைக்கிள் மேலே எழுதிட்டு ஹேண்ட்பேரை விட்டுட்டு தன் கைகளை ரெண்டுமே உயர்த்தி நான் வானத்தில் பறக்கிறேன் வானத்தில் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வருவாராம். இதை பார்க்கும்போது அவருக்கு இயல்பாகவே தான் பறக்க வேண்டும் அல்லது பறக்கக்கூடிய சம்பந்தமான ஒரு விஷயத்தில் அவருக்கு இயற்கையிலே சின்ன குழந்தையிலே அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய பள்ளி காலங்கள்லாம் முடிஞ்சிட்டு அவர் வந்து கல்லூரி படிப்புக்காக லண்டனில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அங்கே படிக்க போகிறாரு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு. அங்கே நல்ல ப்ரொஃபஸரோட பழக்கம் கிடச்சி அங்கே காஸ்மிக் ரேஸை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு. காஸ்மிக் ரேஸில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாரு. அவருடைய துரதிருஷ்டம் அப்போ வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது 1942 அவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அப்போவும் அவர் தளராமல் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியன் சயின்டிஸ்ட் டாக்டர் சர் சி வி ராமனை சந்திக்கிறாரு. சர் சி வி ராமன் ஏற்கனவே இந்த ரேஸ் காஸ்மிக் ரேஸ் இதிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட். அவரை சந்தித்து அவர் மூலமாக நிறைய காஸ்மிக் ரேஸை பற்றி அவர் ஆராய்ச்சிகளை நடத்துகிறார். எல்லாருக்குமே தெரியும் சர் சி வி ராமன் அவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி. அவர் கூட சேர்ந்து நம்மளுடைய டாக்டர் விக்ரம் சாராபாயும் பணியாற்றி அதன் மூலமாக காஸ்மிக் ரேஸை பற்றி ஆராய்ச்சிகளை நிறையா தொடர்ந்தார். அதுக்கப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய சேர்ந்து அப்போது அவர் இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஞ்ஞானிகள் தேவைப்பட்டாங்க. அப்போது ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் இருந்தப்போ அதில் முதன்மையாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய டாக்டர் விக்ரம் சாராபாய். அவர் இருந்துக்கிட்டு நிறைய விண்வெளி ஆராய்ச்சி மட்டுமல்ல நிறைய சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கினார். இன்றைக்கி அவருடைய நினைவாகத்தான் திருவனந்தபுரம் அதாவது கேரளாவில் அவருடைய நினைவாக விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, உலகமெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக விண்வெளியில் சேட்டலைட்டை அனுப்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம சேட்டலைட் டிவிகளை எப்படி நம்ம நாட்டுக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம டிவி நாடாக டிவி பார்க்கக்கூடிய ஒரு நாடாக உருவாக்கியவர். அவருடைய ஆராய்ச்சி வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படணும், அதாவது இது வந்து ஒரு சயின்ஸாக மட்டும் இல்லாமல் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணோம் சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் இது சாதாரண மக்களுக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி எப்படி பயன்படணும் அப்படிங்கிறதுல கனவுல வந்து உறுதியாக இருந்ததுனால தான் விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் எப்படி எங்கே இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சேட்டலைட் மூலமாக அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுனார். அது மட்டுமல்ல இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சு கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள், அவர்களுக்கு கடலோட தட்பவெப்பநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, அலை எப்படி இருக்குன்னு தெரியாது, புயல் வருமா, என்ன மாதிரியான கடலோட ஆழம் எப்படி இருக்கும், அலையோட உயரம் எப்படி இருக்கும் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த சேட்டலைட் மூலமாக தான் அவர் கண்டுபிடிச்சார். உதவணும், மலைவாழ் மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட் மூலமாக பல விஷயத்தை நம்ம இந்தியாவில் கண்டுபிடித்தவர், அதற்கான மிகப்பெரிய தொண்டாட்டியவர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய விக்ரம் சாராபாய் அவர்கள் தான். மாதிரி நிறைய ரிசர்ச்சுகள் அவருக்கு கண்டுபிடிச்சிருந்தாலும் முக்கியமாக நம்ம அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன, ப்ரௌடான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா
நம்மளுடைய கனவு தந்தை, அதாவது கனவு நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு அவரை பின்பற்றி, டாக்டர் விக்ரம் சாராபாயை பின்பற்றி தான், அவரோட டீச்சராக இருந்து தான் இன்னைக்கு பல சாதனைகளை அவருக்கு பின்னாடி நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத அவருடைய புத்தகத்தின் மூலமாக, அக்னி சிறகுகள் புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியுது. மிகப்பெரிய கண்டுபிடிப்பை இன்னைக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுல டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு நாம் என்றென்றும் நன்றி கடன்பட்டு இருப்போம், தலை வணங்குவோம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த தகவல் உங்களுக்கு சுவையான தகவலாக இருக்குன்னு சொன்னால், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஆல்சோ ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ.